வணக்கம் ஓசோ உலகம் மக்கள் வந்து பசி உண்டாச்சு அப்படின்னா எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இப்போ மனிதர்கள் வந்து துப்பாக்கி இதெல்லாம் தூக்கிட்டு வில்லு அம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போய் மிருகங்களையும் பிராணிகளையும் வேட்டையாடி அப்படின்ற போகிறாங்கள ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துப்பாக்கிகளையும் ஈட்டியும் அம்பையும் எடுத்துக்கிட்டு இப்படி போய் அப்படின்னு வரும்போது அது அவங்க என்ன சொல்கிறான் ஆக்சுவலாக பார்த்தா அவங்க வந்து மிருகங்களையும் பிராணிகளையும் கட்டுறாங்க கொலை செய்கிறாங்க உயிரை நீக்குகிறார்கள் இல்லையா அது என்ன சொல்கிறான் அந்த வேட்டைக்கு போகிறத விளையாட்டுன்றான் அந்த வேட்டைக்கு போகிறது அவனை பொறுத்தளவு விளையாட்டு மாதிரி வேட்டைக்கு போகிறது மிருகங்களை கொள்வது பிராணிகளை கொள்வது உயிர்களை நீக்குவது அப்படின்றது உயிரினங்களை அழிப்பது அப்படின்றது வந்து அவனை பொறுத்தளவு விளையாட்டு அதே நேரத்தில் மிருகங்கள் பிராணிகள் வந்து மனிதனை தாக்குதுன்னு வச்சுக்கிறான் அதான் அவன் என்ன சொல்கிறான் மிருக குணம் ஆகுது அதாவது அது வந்து இவன் வன்முறையை வெளிப்படுத்தினான்னா அது விளையாட்டு அது பிளே விளையாட்டு அதே காரியத்தை மிருகங்களும் பிராணிகளும் மனிதனை தாக்கினால் அது வந்து மிருக குணம் என்னங்க அது அது வந்து மிருக குணமாக அந்த எவனோ மனிதனே இப்படி செஞ்சால் கூட அவன் மிருகமாகவேன் அவன் மனிதனாக மிருகமாங்க மிருக குணத்தை வச்சுக்கிட்டு இருக்காவே அப்படின்னு சொல்லிட்டு மிருக குணமாக தாக்குவது இவன் பண்ணால் மட்டும் விளையாட்டு அதனால் சரி என்னைக்காக ஒரு நாள் மனிதனை யோசிச்சிருக்கானா இந்த துப்பாக்கி அம்பு ஈட்டி இதெல்லாம் வந்து எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து என்னைக்காக யோசிப்பாத்திருக்கானா அது என்ன விஷயம் அப்படின்னா இவன் வந்து எப்படின்னா பக்கத்தில் போய் அந்த மிருகங்களையும் பிராணிகளையும் தாக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பக்கத்தில் போய் இந்த காரியத்தை பண்ண முடியாது பக்கத்தில் போய் பண்ணால் அது வந்து பாஞ்சிரும் பாஞ்சு இவன் காலி ஆயிடுவான் அதனால் தூரத்தில் இருந்தே என்ன தன் உயிரை பாதுகாத்துக்கிறணும்ல அந்த மிருகத்தையும் பிராணிகளையும் கொள்ளணும் அந்த பறவையை கொள்ளணும் தனக்கு இதுவும் ஆயிடக்கூடாது அப்போ தூரத்தில் பார்த்து அம்பை எரிவது ஈட்டியை எறிவது துப்பாக்கியை விசையை அமுக்குவது அழுத்துவது அதை வச்சு அப்படியே உயிரை நீக்குவது உயிரினங்களை அழிப்பது உயிரை எடுப்பது அது இது வீரதீர செயல் அப்படின்ற பேட்டர்னில் வந்து எத்தனையோ ஆண்டுகளாக கற்காலத்தில் இருந்து மனிதன் இந்த காரியத்தை தான் செய்து வந்திருக்கிறான் அதனால் வந்து தன்னுடைய பசியை நீக்குவதற்காக பசியை போக்குவதற்காக இவன் எப்படிப்பட்ட காரியத்தையும் கொடூர செயலையும் செய்வதற்கு சிறிது கூட யோசிக்கவே மாட்டான் நம்ம உயிரை அழிக்கிறோமே உயிரினங்களை அழிக்கிறோமே உயிரை எடுக்கிறோமே பறவையை நாம் அழிக்கிறோமே ஒரு மிருகத்தையோ பிராணியையோ உயிரை எடுத்து இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்க செய்கிறோமே அப்படின்ற மாதிரிலாம் அவன் என்றைக்காவது ஒரு நாள் மனிதர்களை யோசிச்சிருக்காங்களா அதெல்லாம் யோசிக்கிறது அவனை பொறுத்தளவுலாம் அவனுக்கு அந்த பசின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை அடக்கணும் பசியை வந்து போக்கணும் பசி இல்லாமல் ஆக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அதுக்காக எதை வேணாலும் கொள்ளுவான் யாரை வேணாலும் கொள்ளுவான் அப்படின்றதான் உண்மை இதை வந்து ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஓஷோ அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல ஆப்கானிஸ்தானில் வந்து போர் வந்து எந்த அளவிற்கு தீவிரமாக நடைபெற்று அப்படின்றதெல்லாம் நடைபெற்றுன்னு இருக்கல இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஓஷோ வந்து ஆப்கானிஸ்தானை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா அதை யோசிப்பாத்துங்க இப்போ ஆப்கானிஸ்தானில் இப்போவும் போர் நடந்துக்கணும் இப்போ இவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே ஓஷோ இறந்து போய் எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு ஆமாம் அப்போ இவர் உயிரோடு இருந்த காலத்திலே ஆப்கானிஸ்தானில் இப்படி தான் இருந்திருக்கு பல வருடங்களுக்கு முன்பே அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஏன்னா ஆப்கானிஸ்தானை பற்றி அவர் நூலில் அவர் எழுதுகிறாரு ஆப்கானிஸ்தானில் வந்து போர் நடந்து இப்படி இப்படியெல்லாம் இருந்து இப்படிலாம் ஆகும்போது அந்த போர் காலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதெல்லாம் இருப்பாங்களே அவங்கள எதிர்த்து ம மக்கள் போராடுறான் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த விஷயத்துக்காக போராடுறான் அப்படின்னு பார்த்தோம்னா அது அது ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படி இப்படிலாம் இல்லை அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா அந்த போர்க்காலத்தில் வந்து பொதுவாகவே அப்படின்னா போர் நடைபெறக்கூடிய காலம் அப்படின்னு வரும்போது உணவு பற்றாக்குறை இந்த பிரச்சனைலாம் வரும் உணவு தானியங்கள் வந்து சரிவர வந்து இறக்குமதி ஆகாது இல்லாட்டி இவங்க மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது வேறு நாடுகள்லேருந்து உணவு பொருட்கள் தானியங்களும் சரி மற்ற உணவுப் பொருட்களும் வந்து சேராது ஒரு போர் நடக்கக்கூடிய நாடு அப்படின்னு வரும்போது இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படி வரும்போது உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் அந்த உணவு பஞ்சமெலாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த பஞ்சம் தாண்டவம் மாடின் இருக்குல்ல அப்படிப்பட்ட தாண்டவம் மாடக்கூடிய நிலை உண்டாக்கி மனிதர்கள் வந்து சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிச்சு அப்படின்றம்ல அந்த சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் சாப்பிட்றதுக்கே பொருள் இருக்காது தானியம் இருக்காது கதிர்கள் இருக்காது பயிர் வகைகள் இருக்காது கனிகள் இருக்காது காய்கள் இருக்காது எதுவுமே இருக்காது இப்போ எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எப்படி சாப்பிடுவான் எப்படியோ சாப்பிட்டாகணும்ல பசியை போக்கி ஆகணும்ல சரி அது வந்து எதாவது வனப்பகுதி அப்படி இப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஈட்டியமும் துப்பாக்கியும் தூக்கிட்டு போய் மிருகங்கள் பிராணிகளை வேட்டையாடி அப்படின்னு இருக்கலாம் பகுதியாக இருக்குதுன்னு வச்சுக்கிருவான் எங்கே போவான் பறவைகளுக்கு எங்கே போவான் மிருகங்கள் பிராணிகளுக்கெல்லாம் எங்கே போவான் கடல் போ கடல் இல்லைன்னு வச்சுக்கோங்க கடல் இல்லைன்னா மீன்களுக்கு எங்கே போவான் எப்படி சாப்பிட முடியும் மாமியச வகைகளுக்கு என்ன செய்வது அப்படின்லாம் சில சிக்கல்கள் இருக்குல்ல இப்படிலாம் இருக்கும்போது மனிதன் வந்து எதுக்காக போராடின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல நீங்கள் சொன்னால் வந்து உங்களுக்கு சிரிப்பு வந்துடும் அதே நேரத்தில் ஆச்சரியமும் வரும் என்னென்னா இந்த தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு செத்து கிடக்கிறாங்கல்ல இவங்க பட்டு இறந்து மடிந்து அப்படியே மரணம் அடைஞ்சு கிடக்குறான்ல இந்த உடம்பெல்லாம் எங்களுக்கு வேணுன்றான் சாப்பிட்றதுக்கு மனிதன் மனிதன் அந்த லெவலுக்கு போயிட்டான் ஏன்னா மிருகங்கள் பிராணிகள் பறவைகள்லாம் இப்போ இல்லை மீன்கள்லாம் இல்லை இப்போ இல்லை போது அவன் சாப்பிட்டு ஆகணும் வேறு வழி கிடையாது இருக்கிறதே மனிதன் தான் இருக்கான் மனித உடல்கள் தான் இருக்குது மரணம் அடைந்த மனித உடல்கள் இதை சாப்பிட வேண்டியது தானே சாப்பிட்ருக்கானே அவன் அதிகாரிகள் முதல்ல தடுத்துருக்கான் யோ என்னையா இது மிருகங்கள் புராணிகள்னால் பரவாயில்ல இன்னும் போய் மனுஷனை போய் சாப்பிடணும்ன்றீங்க இது என்னையா அது கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா உங்களுக்கு மூலன்னு ஒன்று கிடையாதையா மனிதனை வந்து மனிதன் சாப்பிட்றதா என்னையா இது அப்படின்ற மாதிரி அவன் அறிவுரை சொல்லி பார்த்தான் இவங்க அதுக்கெல்லாம் கேட்குறக்கு தயாரில்லை இவங்க வந்து என்னென்னா அந்த உடம்பை எங்களுக்கு வேணும் மனித உடல்களை இறந்து போன பாடியெல்லாம் எங்களுக்கு கொடுக்குன்றான் போராட்டம் பண்ணி கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அந்த அதிகாரிகளும் சரி சொல்லி சம்மதித்து சரி எடுத்துகிட்டு போங்க எடுத்து போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்ட்டான் இப்போ யோசிப்பார்த்தா இப்படிப்பட்ட காரியம் வந்து உண்மையாகவே நடைபெற்றிருக்கு இப்போ நம்ம காலப்போக்கில் இன்றைக்கி நினச்சி பார்ப்போம் எதிர்காலத்தில் கூட தானிய வகைகளோ பயிர் வகைகளோ காய்களோ கனிகளோ சாப்பிடக்கூடிய உணவு அம்சங்களோ உணவுப் பொருட்களோ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து மாமிசங்கள் கூட மிருகங்களோ பிராணிகளோ பறவைகளோ எதுவுமே இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு காலம் வருது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் ஏ ஏன் ஆப்கானிஸ்தானில் இப்படி நடந்திருக்கும்போது ஆப்கானிஸ்தான் மக்கள் நினச்சிப்பாங்களா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்களில்ல மனித மாமிசத்தை நம்ம சாப்பிடுவோம் அவன் நினச்சிப்பானா அதை மாதிரி ஒரு காலம் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழல் வராதா வந்து விடுமோ அப்படின்ற மாதிரி மனசுன்னிங்கள வரக்கூடாது அப்படின்றதா உண்மை ஆனால் இப்படி இப்படி விட்டு இப்படிப்பட்ட காலமும் கூட வரலாம் அப்படின்றது தான் அது வரலாம் வருமோ அப்படின்றதான் ஒரு சிந்தனை தூண்டக்கூடிய ஒரு கேள்வி தான் இது அப்படின்றது அதுக்காக வந்து ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற அந்த சம்பவத்தையும் மேற்கோளாக காட்டி மனிதன் பசியை போக்குவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வான் எப்படிப்பட்ட அநீதியான காரியங்களிலும் ஈடுபடுவான் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களையும் செய்வான் அவனுக்கு பசியை போக்குவது மட்டுமே நோக்கம் அந்த பசியை போக்குவதற்கு மனித மாமிசத்தை சாப்பிடுவதற்கு கூட அவன் தயாராக இருப்பான் அதுதான் உண்மை அப்படின்னு ஓசோ சொல்லியிருக்காரு அந்த ஓசோக்குரிய விஷயத்தை நிச்சயம் ஒரு சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் சிந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஏன் மனசு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் இதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள்